या सृष्टि सृष्टुराद्या वहति विधिहूत या हवि या चहोत्री ये द्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिः अवतु वह ताभिः अष्टाभिः ईशः. सो போன கிளாஸ்ல நம்ம வந்து அந்த இதோட நிறுத்தினோம். தவாஸ்மி கீத ராகேண ஹாரினா பிரசவம் ஹிருதஹ ஏஷ ராஜா இவ துஷ்யந்தஹ சாரங்கேன அதிரம்பசா இது நிஷ்கிராந்தௌ இது பிரஸ்தாவனா. சோ இந்த ராஜாவினுடைய இன்ட்ரொடக்ஷன் துஷ்யந்தன் வரான் சீனுக்குள்ள அதோட நிறுத்தினோம். அதுக்கப்புறம் வந்து நட்டியும் நட்டனும் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தத பிரவிஷதி படிக்கிறளா பிரேமா? கதாநாயகனான துஷ்யந்தனுடைய என்ட்ரி தத்த பிரவிஷதி மிருகானுசாரி சாபஹஸ்த ரதேன ராஜா சூதஹ ச. சோ அதுக்கப்புறம் யார் உள்ள வரா அப்படின்னா மிருகானுசாரி மிருகத்தை மிருகமான அந்த மானை துரத்தி கொண்டு அந்த துஷ்யந்தனானவன் உள்ள வரான். சரியா? ஓகேவா? மிருகானுசாரி சாபஹஸ்தா அப்படின்னு சொல்லும் பொழுது சாபஹஸ்தா அப்படின்னாலே என்னன்னா சாபம்னா உங்களுக்கு வந்து வில்லு, சாபஹஸ்தகன்னா கை கையில வந்து வில்ல வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். இவர் வந்து வெறும் சாபஹஸ்தகன்னு போட்டிருக்கார். இங்க இவாளாம் வந்து சசர சாபஹஸ்தா அப்படின்னா சரத்தோட அம்பு வில்லு ரெண்டுத்தையும் வச்சுட்டு இருக்கான். சோ ஹி இஸ் ரெடி டு ரிலீஸ் த ஆரோன்னு அர்த்தம். அந்த மாதிரி சசர சாபஹஸ்த ராஜா மிருகானுசாரி அவன் எப்படி இருக்கான், அந்த மிருகத்தை துரத்திட்டு, அதாவது த என்ட்ரி ஆஃப் த ராஜா இன்சைட் ஆன் த ஸ்டேஜ். முன்னாடி வந்து மிருகம் ஓடிட்டு இருக்குன்னு கல்பனை, இவா வந்து ரதத்துல வந்துட்டு இருக்கா, ராஜா வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா சசர சாபஹஸ்த ஷரேன சகிதா. ஷரம்னா உங்களுக்கு வந்து ஆரோ அம்பு, சாபம்ங்கிறது வில்லு, வில்லு அம்போட வச்சுட்டு இருக்கிற கையோட அவன் ரதேன ராஜா சூதஹ ச, ராஜா சூத்தன் ரெண்டு பேருமே உள்ளவரா. சரியா? வந்து என்னன்னா அதான் அதான் மிருகயா பிரசங்காத்து ஆக சாபஹஸ்த. சாபஹஸ்தகனாலே என்னன்னா சந்தித ஷரம் சாபம் ஹஸ்தே திருத்தவான் இத்தியர்த்த. சந்தித ஷரம் அப்படின்னா அந்த அம்பியும் வச்சுட்டான் அதுல, அது அந் அப்படிப்பட்ட வில்லை ஹஸ்தே திருத்தவான் கையில் எடுத்துனுட்டான். இப்படி சொன்னாதான் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல கிரீவாபங்காபிராமம் முகுர் அனுப்பு அனுப்பததி செந்தனே தத்த திருஷ்டிஹி பஷ்சார்த்தேன பிரவிஷ்ட ஷர பதன பயாது பூயசா பூர்வகாயம். சோ அந்த ஷர பதன பயத்துக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் எங்க அப்படின்னா இங்க வந்து ச ஷர ஏன்னா வெறும்னா சூத்தன் ஓட்டுறான், ராஜா இப்படி நின்றுட்டு வரான்னா அதுல வேகம் இருக்காது. அவன் ஓட்டுறான், இவன் ரெடியா வந்து கல் கையில வந்து அம்பியும் வில்லியும் வச்சுட்டு இருக்கான் எய்யறதுக்கு. அப்பதான் அந்த வார்த்தையை போட்டாதான் பின்னாடி வந்து ஷரபதன பயாது பூயசா பூர்வகாயம்ங்கிற வேர்டு வந்து ஜஸ்டிஃபை ஆகும். அதான் இங்க ராஜாவோட கமெண்ட்ரியில போட்டிருக்கார் ஷரபதன பயாத்து இத்தியஸ்ய தத் சாது கிருத்த சந்தானம் இத்தியஸ்ய ச பீஜம் இதம். புரியுறதா? அதுக்கப்புறம் என்னன்னா ராஜா அப்படின்னு எதுக்கு சொல்றா அப்படின்னா ரஞ்சயதி ரஞ்சயதி இது ராஜா வித்பத்தியா ஸ்ருங்கார அனுகுண்யாய சர்வத்திர ராஜா இத்யுக்தி. நிருபகன்னு சொல்லல, வேற ஒரு பிரஜாபதினு சொல்லிக்கலாம், எவ்வளவு வார்த்தைகள் ராஜா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ராஜான்னு போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்ருங்காரபரமான ஒரு டிராமா இது. ரஞ்சயதி இது ராஜா அப்படிங்கிற ஒரு உற்பத்தியா ஸ்ருங்கார ஆணுகுண்யாய சர்வத்திர ராஜா இத்தி, எல்லா இடத்துலயும் ராஜாங்கிற ஒரு பிரயோகமானது ஆயிருக்கு அப்படின்னு அவர் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த காளிதாசன் எதை குறிச்சியில போட்டிருக்கான் அப்படிங்கறத அங்கங்க ஹிண்ட் பண்ணிட்டே வர. சரியா? இது மத்த கமெண்ட்ரியில இந்த மாதிரி இல்ல. தத பிரவிஷதி ரதாதிரூட சர சாபஹஸ்த மிருகம் அனுசரன்னு ராஜா சூதஸ்ச ராஜானம் மிருகம் ச அவலோக்கிய ஆயுஷ்மன். சோ ராஜானம் ராஜாவையும் மிருகம் அந்த மானையும் ச அவலோக்கிய பார்த்து விட்ட பிறகு அந்த சூதனானவன் என்ன சொல்றான் ஆயுஷ்மன் அப்படின்னு வந்து அட்ரஸ் பண்றான்.
ஆயுஷ்மன்னு ஏன் அட்ரஸ் பண்றான் அப்படின்னா, ரதி சூதேனச்ச ஆயுஷ்மன்னுங்கிறது உங்களுக்கு தசரூபகம் சரியா? என்ன அப்படின்னா, ஒரு சாரியட்டர் வந்து அந்த ராஜாவை அட்ரஸ் பண்ணும்போது ஆயுஷ்மன் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தசரூபகத்துல சொல்லி சொல்லிருக்கிற ஒரு ரூல், ஒரு லட்சணம். சோ அதனால ஆயுஷ்மன் பண்றார். படிங்க ஸ்லோகம், படிங்க. கிருஷ்ணசாரே ததத் சக்ஷுஸ்த்வயி ச ஆதித்ய கார்முகே மிருகானுசாரிணம் சாக்ஷாத் பஷ்யாமி இவ பினாக்கினம். சோ வந்து என்ன அப்படின்னா, இந்த இடம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள ஸ்டேஜுக்குள்ள வந்தாச்சு, சூத்தன் வந்து ஓட்டின்னு இருக்கான், ராஜா வந்து அம்பு போட்டுன்னு வில்லோட பின்னாடி நிக்கிறார். அத பார்த்த சூத்தன் வந்து எப்படி வர்ணிக்கிறான் அப்படின்னா, கிருஷ்ணசாரே, அதுக்கப்புறம் ததச்சக்ஷு த்வயிச்ச அதித்ய கார்முகே, அதாவது இந்த மானினிடத்திலும் நான் பூட்டிய அம்பு பூட்டிய வில்லோடு இருக்கின்ற உன்னியும் பார்க்கும் பொழுது, அந்த பார்க்கின்ற தருணத்தில் என்ன அப்படின்னா எனக்கு எப்படி தோன்றது அப்படின்னா, மிருகானுசாரினம் சாட்சாத்து பினாக்கினம் பஷ்யாமி இவ, மிருகத்தை வந்து ஒரு மானை துரத்திண்டு ஓடுற ஒரு பினாக்கி, பினாக்கிங்கிறது பரமேஸ்வரன், அந்த சாட்சாத் பரமேஸ்வரனை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதாவது தக்ஷர்னுடைய யக்ஞபங்கம் மாறுது, அங்க வந்து கூப்பிடல பரமேஸ்வரன் விட்டு கோபம் வந்துடுறது. சோ அந்த யாகத்துக்கே ஒரு பங்கம் வந்து அங்க சதி இதுவாயிடுறா, தாட்சாயணி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்வதியா பிறக்கிறாள்லாம் நம்ம குமார சமூகத்திலயும் பார்த்தோம். சோ அதுல வந்து அந்த யாகம்ங்கிறது என்னன்னா, ஒரு மிருக ரூபத்தை எடுத்து ஓடினதான், அதை துரத்தினார் இந்த பினாக்க பாணியான பரமேஸ்வரன். சோ இந்த சீனை பார்க்கும்போது அந்த சூத்தனுக்கு வந்து ரீகலெக்ட் அந்த இன்சிடென்ட எப்படி அப்படின்னா, கிருஷ்ணசாரே தத சக்ஷு, கிருஷ்ணசாரே அப்படிங்கிறது அந்த மானு, அந்த மிருகனிடத்தில் ததச்சக்ஷு வைக்கப்பட்ட கண்ணோடு இருக்கின்ற நான், மேலும் என்ன அதித்ய கார்முகே த்வயி, அதாவது நான் பூட்டிய அதித்ய கார்முகம் அப்படின்னால என்னன்னா, அதிகதம் ஜாம் அதித்யம், அதாவது நான் ஏற்றிய ஒரு சாபம். அப்புறம் என்னன்னா, அதித்யம் கார்முகே எஸ்ய கார்முகம் எஸ்ய தஸ்மின் அதித்ய கார்முகே, இந்த மாதிரி நானும் அம்பும் பூட்டிய ஒரு வில்லோடு இருக்கின்ற, வில்லை வைத்துக் கொண்டு இருக்கின்ற உன்னிடத்தில் வைக்கப்பட்ட சக்ஷுவோட இருக்கின்ற நான், மேலும் அதை எப்படி வந்து ஹவு டு ஐ பர்சீவ் இட், அதை எப்படி என்னால பார்க்க முடியறது அப்படின்னா, மிருகானுசாரினம் சாட்சாத்து பினாக்கினம் இவ பஷ்யாமி, ஒரு மிருகத்தை, மிருகம்ங்கிறது மானு, இங்க வந்து இவனும் வந்து மான துரத்துன்னு தான் ஓடுறான், கையில வந்து வில்ல அம்பு பூட்டின வில்லோட ஓடின் இருக்கான், துரத்தின் இருக்கான். அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சாக்ஷாத் பரமேஸ்வரன் வந்து பினாக்கபாணியான பரமேஸ்வரன் வந்து ஒரு மான துரத்திண்டு ஓடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்சி எனக்கு தோன்றது அப்படின்னு உத்பிரேட்சத்தை, அது போல இது இருக்குன்னு அவன் சொல்ல வரல, புரியுறதா? மிருகானுசாரினம் சாக்ஷாத்து பினாக்கினம் பஷ்யாமி இவ, அது போல நான் எனக்கு காணப்படுகிறது அப்படின்னு இங்க வந்து சொல்றான். மேலும் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து இப்ப ஏன் வந்து கிருஷ்ணசாரே ததச்சக்ஷு த்வயிச்ச அதித்ய கார்முகே மிருகானுசாரினம் சாட்சாத்து பஷ்யாமி இவ பினாக்கினம், எதுக்கு திருப்பியும் ஒரு மங்கள ரூபம் போடணும் அப்படின்னா, ஒரு அங்க ஆரம்பம், இப்பதான் அங்க ஆரம்பத்துல ஈஸ்வர ஸ்மரணம் திருப்பியும் பண்றாங்க. ஈஸ்வர ஸ்மரணம் ச இது அங்காரம்பே மங்களம், இன்னொரு மங்களம். ஆயுஷ்மன் ஒரு வார்த்தை யூஸ் பண்றா, அது ஒரு சுபகரமான சப்தம். அதுக்கப்புறம் அங்க ஆரம்பத்துல திருப்பியும் வந்து ஈஸ்வரனுக்கு ஒரு நமஸ்கார ரூபமாக, கிருஷ்ணசாரே ததச்சக்ஷு த்வயிச்ச அதித்ய கார்முகே மிருகானுசாரினம் சாக்ஷாத்து பஷ்யாமி இவ பினாக்கினம். ராஜா, தூரம் அமுனா சாரங்கேன வயம் ஆக்ருஷ்டாஹ அயம் புனர் இதானீம் அப்பி. ஓகே, தூரம் அமுனா சாரங்கேன வயம் ஆக்ருஷ்டாஹா. சோ வந்து அந்த ராஜாவான துஷ்யந்தன் வந்து பார்த்து சொல்றான், அமுனா புரோ தாவமானேன அனேன சாரங்கேன, முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சாரங்கத்தினால் என்ன அப்படின்னா, வயம் தூரம் ஆக்ருஷ்டாஹா, நம்மளை வந்து ரொம்ப தூரஸ்தானம் ஆனிதா அப்படின்னா, நான் வெகு தொலைவுக்கு இழுக்கப்பட்டேன்,
முன்னாடி ஓடுகின்ற இந்த மிருகத்தினால். பயம்னு சொல்லும் பொழுது நான் மாத்திரம் இல்ல, இந்த சூத்தனும் கூட. அதனாலதான் அவனும் ஒரு வேகத்தை காமிக்கிறான். அந்த சூத்தன் வேகமா போனாதான் என்னால அந்த மிருகத்தை பிடிக்க முடியும் இல்லையா. சோ வயம் ஆக்ருஷ்டாகா எதனால அப்படின்னா அமுனா சாரங்கேன, எப்படி ஆக்ருஷ்டாகனா தூரம் ஆக்ருஷ்டாக, தூரம் நீதாக இத்தர்த்தா. சரியா, அயம் புனக இதானியம் அப்படி, அயம் அப்படிங்கிறது அந்த மானுக்கு போறது. இந்த மானானது என்ன பண்றது அப்படின்னா ஸ்லோகம் முடியும். கிரீவா பங்காபிராமம் முகுர் அனுபததி சந்தனே பத்த திருஷ்டிகி பஷ்சார்தேன பிரவிஷ்டக ஷரபதன பயாத் பூயசா பூர்வகாயம் தர்பைர் அர்தாவலீடைஹி ஸ்ரம விவ்ருத முக பிரம்சிபிஹி கீர்ணவத்மா பஷ்ய உதக்ர ப்ளுதத்வாத் வியதி பஹுதூரம் பஹுதரம் ஸ்தோகம் ஊர்வ்யா உர்வ்யா பிரயாதி. கிரீவா பங்காபிராமம் முகுர் அனுபதத்தி சந்தனே தத்த திருஷ்டிகின்னு ஒரு பாடம் இருக்கு, பத்த திருஷ்டிகின்னு ஒரு பாடம் இருக்கு, ரெண்டுமே ஓகே. பஷ்சார்த்தேன பிரவிஷ்டா ஷரபதன பயாத்து பூயசா பூர்வகாயம் தர்பைஹி அர்தாவலீடைஹி ஸ்ரம விவ்ருத முக பிரம்சிபிஹி கீர்ணவர்த்மா பஷ்ய உதக்ர ப்ளுதத்வாத்து வியதி பகுதரம் ஸ்தோகமுர்வியாம் பிரயாதி. அயம் இதானீம் அபி, அயம் அப்படிங்கிறது இது, இவன் இந்த மிருகா, அயம் மிருகா இத்தர்த்தா. சோ அந்த அயம வந்து நம்ம அங்க இருந்து எடுத்துக்கணும், சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்லோகத்தை வந்து அயம் பிரயாதி, இது போறது, எது ஓடிட்டு இருக்கு, இந்த மானானது எப்படி இருக்கு அது அப்படின்னா, அதாவது லிட்ரலி ஒரு வேட்டையாடுறவன் துரத்துறான், ஒரு மான் ஓடுறது, அதை எப்படி அப்படிங்கிறத ஸ்லோக ரூபத்திலே விஷுவலைஸ் பண்ணிருக்காரு காளிதாசன். அவன் வந்து ஷரம் அம்பு வச்சுட்டு இருக்கான், ரெடியா இருக்கான், ஹி இஸ் ரெடி டு ரிலீஸ் த ஆரோ. அதை பார்த்துட்டு ஒரு மானு, சிங்கம் இல்ல மான், அது பயந்து போய் ஓடிட்டு இருக்கு. ஓடும் போது என்ன அப்படின்னா, தான் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அந்த வேட்டையாளி, வேட்டை ஹண்டர் கிட்ட இருந்து நம்ம எத்தனை தூரத்துல இருக்கோங்கிறத அந்த மான் என்ன பண்ணும், திரும்பி திரும்பி பாத்துக்கும். திரும்பி பார்த்துட்டு இருக்கிற சமயத்திலேயே என்ன பண்ணும் அப்படின்னா, நேர் வழிய விடாது, ஏன்னா அது ஓட வேண்டிய பாதை, அது தன்னுடைய கண்ணை வந்து அங்கேந்து வந்து எடுக்காது. அதுதான் முகூர் அனுபத்தின்னு போட்டிருக்க. அப்படியே செந்தனே தத்த திருஷ்டிகி, செந்தனம்னா ரதம், ரதத்தில் வைக்கப்பட்ட திருஷ்டியோடு இருக்கின்ற அந்த மானானது முகுகு அனுபதத்தி அப்படின்னா ஓடுறது, அந்த நேர பார்த்துட்டு ஓடுறது, ஆனா அப்பப்ப திரும்பி பாத்துக்கிறது, ஏன்னா நேர பாக்குறதுலேருந்து அதை கண்ணை எடுக்க முடியாது, அதால எடுத்து விடுத்துனா அதால ஃபர்தரா ரோடு என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா, அது எந்த ஒரு பயத்தால ஓடுறது அப்படின்னா, பஷ்சார்த்தேன பிரவிஷ்டக பூர்வகாயம், பூர்வகாயம் அப்படிங்கிறது பூர்வம் காயசிய, உங்களுக்கு வந்து பிரதமா தத்புருஷம், அந்த பூர்வகாயம் காயத்தினுடைய ஒரு முன்பாகம். அது என்னன்னா பஷ்சார்த்தேன பிரவிஷ்டக, அது வந்து என்னன்னா அப்படியே வந்து அந்த பின்னாடி இருக்கிற பாகம் பூராவே முன்பாகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவு வேகமா ஓடுறது. எந்த காரணத்தினால அப்படின்னா, ஷரபதன பயாது, ஷரம் வந்து தன் மேல விழுந்துருமோங்கிற ஒரு பயத்தினால பூயசா ஒரு வேகத்தோட ஓடுறது. அதுக்கப்புறம் என்னன்னா, மான் ஜென்ரலி என்ன பண்ணும், புல்லு தின்னு இருக்கும் அங்கங்க. இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு ஒரு ஹண்டரோ இல்லைன்னா ஒரு சிங்கமோ புலியோ துரத்தும் போது அது சாப்பிட்டு இருந்த அந்த புல்லானது பாதி வாயில இருக்கும், அந்த பாதி இருக்கு அந்த தர்பையானது வாயில. அந்த ஸ்ரம விவிருத்த முக பிரம்சிபிகி கீரண வர்த்தமா, மேலும் என்னன்னா அது வாயில வந்து பாதி வச்சுட்டு இருக்கு சாப்பிட்டு இருக்கிறத, மீறி வந்து அந்த ஸ்ரமத்தினால முகத்திலேந்து நழுவி விழறதுனால அந்த கீரணம்னா ஸ்கேட்டர்டுன்னு அர்த்தம், கீரண வர்த்தமா அப்படியே ஸ்கேட்டர் தர்பையால எல்லா இடமும் பரப்பப்பட்ட ஒரு பாதையோட இருக்கின்ற, அதாவது பாதையானது எந்த ஒரு மானினால் அப்படியே தர்பையால ரொப்பப்பட்டதோ அப்படிப்பட்ட அந்த மிருகா என்ன பண்றது அப்படின்னா, உதக்கர புதத்துவாது ரொம்ப வேகமா ஓடுறதுனால வியதி பகுதரம் ஸ்தோகமுர்வியாம் பிரயாதி பஷ்ய அப்படின்னு சொல்றார். உதக்கர புதத்துவாது ரொம்ப வேகமா ஓடுறதுனால, வியத்தினா ஆகாசம், ஆகாசத்துல நிறைய நேரம் ஓடுற மாதிரி இருக்கு, பூமியில அதனுடைய கால் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. அதாவது அப்பனா யோசிச்சு பாருங்க, அதை எவ்வளவு ஜம்ப் பண்ணும், ஜம்ப் பண்றதுனால மேக்சிமம் அது வந்து அப்படியே ஆகாசத்துல பறக்கிற மாதிரி இருக்கு, அதனுடைய பாதங்கள் வந்து பூமியில கொஞ்ச நேரம் தான் இருக்கான். இதுதான் அப்படியே அந்த ஒரு 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 மானனுடைய ஓட்டம் எப்படி இருக்கும் ஒரு வேடன் துரத்தும் போது அப்படிங்கிறதுக்கு இதுதான். சரியா? எஸ்.
నిమిషం. సరియా. సో గ్రీవా బంగాభిరామం ముహుర్ అనుపదతి సందనే బద్ధ దృష్టి. సో வந்து என்ன அப்படினா గ్రీవాయాః బంగః. గ్రీవాన కళ్ళు. கழுத்தினுடைய ஒரு பங்கக தேன அபிராமம், அதாவது கழுத்தை வந்து இப்படி திருப்பிக்கிறது, அதனால ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா சந்தனே முகு பத்த திருஷ்டிஹி, பத்தா திருஷ்டிஹி ஏனசக, ஆர் தத்த திருஷ்டிஹி, தத்தா திருஷ்டிஹி ஏனசக, வைக்கப்பட்ட திருஷ்டி யாராலோ அது அப்படிப்பட்ட அந்த மானானது முகு சந்தனே அனுபத்தி, திருப்பியும் திருப்பியும் அது வந்து சந்தனம் அப்படின்னா அந்த இது தேர் அதுல வந்து வைக்கப்பட்ட ஒரு பார்வையோட இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பஷ்சார்தேன பிரவிஷ்டக பூர்வகாயம் சரபதன பயாத்து பூயசா, பூயசா சரபதன பயாத்து, சரபதன பயாத்து, சரம் அப்படிங்கறது அம்பு, சரஸ்ய பதனம் அதனுடைய ஒரு வீழ்ச்சி, அந்த பயத்தினால என்ன அப்படின்னா பூர்வகாயம், பூர்வம் காயசிய, காயசிய அதாவது தன்னுடைய காயசிய பூர்வம், தன்னுடைய சரீரத்தினுடைய முன்பாகத்தை என்ன பண்றது அப்படின்னா பஷ்சார்தேன பிரவிஷ்டக பின்பக்கத்திலேருந்து ஃபுல்லா அதனுடைய முன்பாகத்துக்கு இழுத்துக்கிறது சரீரத்தை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தர்பைகி அர்த்த அவலீடைகி சிரம விவருத முகபிரம்சிபிகி கீர்ணவர்த்மா, தர்பைகி தர்பங்க தர்பைகளினால் அவலீடகா அப்படின்னாலே உங்களுக்கு லிஹுங்கிற தாத்து அவங்கிறது உபசர்க்கம் இத்தத்துல இருக்குது, தர்பைகி அர்த்தாவலீடைகி பாதி விழப்பட்ட பாதி சாப்பிடப்பட்ட அந்த தர்பைகளினால் என்ன அப்படின்னா எதனால மேலும் என்ன அப்படின்னா சிரம விவருத முக பிரம்சிபிகி வேகமா ஓடுறது அதனால ஒரு சிரமம் ஒரு ஃபட்டிக்னஸ் அதனால விவருத்தம் ரொம்ப டயர்டா போன முக பிரம்சிபிகி முகத்திலிருந்து நழுவி விழுகின்ற அந்த தர்பைகி தர்பங்களினால் தர்பைகளினால் கீரணவர்த்மா, கீரணம்னா அப்படியே கிரு தாது அதனுடைய ஸ்கேட்டருங்கிற ஒரு அர்த்தம், கீரணகாங்கிறது உங்களுக்கு வந்து யுத்தம், சோ கீரணவர்த்மா அந்த கீரணம் வர்த்மா ஏன சக கீரணவர்த்மா அந்த அந்த வழியானது யாரால் அப்படியே தர்பையால ரொப்பப்பட்டதோ அப்படிப்பட்ட அந்த மானானது உதக்ர புதத்துவாது வேக உதக்ரம் புளுதம் எஸ்ய தஸ்ய பாவ தஸ்மாத் உதக்ர புதத்துவாது ரொம்ப வேகமாக ஓடுறதுனால வியதி பகுதரம், வியத்தினா ஆகாசம் ஆன் த ஸ்பேஸ் அதுல வந்து ஜாஸ்தியாகவும் ஸ்தோக்கம்னா அல்பம் கொஞ்சம் ஊர்வி, ஊர்வினா பூமி, ஊர்வியாம் பிரயாதி அத பஷ்ய அப்படின்னு சொல்றேன் பார்த்துட்டும். சோ வந்து என்ன அப்படின்னா நீங்க நோட்டீஸ் பண்ணலன்னா ஒரு 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 ஸ்டேஜ்ல வந்து ஒரு டிராமாவை அரங்கேற்றம் பண்ணும்பொழுது அங்க வந்து ஒரு சாரியட்டு ஒரு குதிரை ஒரு மான் இதெல்லாம் காமிக்க மாட்டான், அந்த சூத்தன் வந்து ஆக்ஷன் காமிப்பான், அவன் வந்து தேர் ஓட்டுற மாதிரி, ராஜா வந்து பின்னாடி உட்காந்துன்னு வருவான், வெறும் அம்பும் வில்லும் தான் இருக்கும், முன்னாடி மான் எல்லாம் ஓடாது. ஆனா ஒரு கவியினுடைய இந்த மாதிரி ஒரு வர்ணிப்பு அத வந்து அந்த ராஜா வந்து எக்ஸ்பிரசிவா ஆன் த ஸ்டேஜ் பேசினானா அதை வச்சுட்டே பாக்குறவாளுக்கும் படிக்கிறவாளுக்கும் வி கேன் விஷுவலைஸ் ஒரு மானானது ஒரு ராஜாக்கு பயந்துண்டு எப்படி ஓடும், அத ராஜா எப்படி துரத்துவான் அப்படிங்கறத நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த ஸ்லோகம். இது வந்து சுபாவோக்தி அலங்காரம் இந்த இடத்துல, ஏன்னா ஒரு ஒரு மிருகத்தினுடைய சுவாபாவிகமான ஒரு குவாலிட்டியானது இங்க வர்ணிக்கப்படுறது. இத வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து கோட் பண்ற எக்ஸாம்பிள் இது எதுக்கு அப்படின்னா பயானகரசம், பயானகரசத்துக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா கோட் பண்ணுவா. காவிய பிரகாசம் மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்தேன்னா இது வந்து பயானகர ரசத்துக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள். அலங்காரம் பார்த்தேன்னா சுபாவோக்தி அலங்காரம், சரியா? கிரீவா பங்காபிராமம் முகுர் அனுபததி சந்தனே தத்த திருஷ்டிஹி பஷ்சார்தேன பிரவிஷ்டக சரபதன பயாத் பூயசா பூர்வகாயம் தர்பைஹி அர்த்தாவலீடைஹி ஸ்ரம விவ்ருத முக பிரம்சிபிஹி கீர்ணவர்த்மா பஷ்ய உதக்ர புதத்வாத் வியதி பஹுதரம் ஸ்தோகம் உர்வ்யாம் ப்ரயாதி. மேலமணிக்கம் ச விஸ்மயம் ததேஷ கதம் அனுபதத ஏவ மே பிரயத்ன பிரேக்ஷணீயஹ சம்ருத்தஹ. ச விஸ்மயம், சோ இந்த மாதிரி அவன் துரத்தின் போயிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னா
போயிட்டு இருக்கும் போதே இங்க என்ன ஆறுதுன்னா இவரோடதுல இல்லையாது. ஓகே, சவிஸ்மயம் நம்ம சந்திரகலாலதான் இருக்குது. சவிஸ்மயம் தேச கதம் அனுபதத்தக ஏவ மே பிரயத்ன பிரேட்சணியா சம்பிருத்தா. ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏஷஹா ஏஷஹாங்கிறது இங்க அந்த முருகா, கதம் அனுபதத்தக மே அனுபதத்தக ஏவ, சஷ்டியில இருக்கு, என் நான் வந்து பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்திலேயே என்னுடைய அந்த பார்வைக்கு எதிர்க்கேயே என்ன அப்படின்னா, பிரயத்ன பிரேட்சணியா சம்பிருத்தா அப்படின்னா, I have to make an extra effort to see the mruga abadina, it is getting away, going away from my eyesight nu artham, avlo vegama poidute eppadi na vandu correct ah na vandu I am able to describe ina purva shlokathila paathina the raja described the deer so nicely that he has seen the deer illiya adutathila vandu or second la vandu ena prayatna prekshaniya samrutaha abadina பிரயத்ன பிரேக்ஷணியா அப்படின்னா ஈக்ஷணம், நான் பாக்குறதுக்கு ஐ ஹாவ் டு மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படின்னா, ஐ ஹவ் ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் த டீர், இட் இஸ் அவுட் ஆஃப் மை சைட், புரியதா எப்படி அது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறான். இங்கதானப்பா இருந்தது பக்கத்துல, இங்க பாத்தேனே மான, இப்ப எங்க திடீர்னு காணாம போயிடுத்து, நான் வந்து அதை தேட வேண்டி வந்து கொடுத்தேன் ஏன் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறான். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் படிங்க. சூதக ஆயுஷ்மன் உத்காதினி பூமிஹி இதி மயா ரஷ்மி சம்யமனாத் ரதஸ்ய மந்தீகிருதஹ வேகஹ தேன மிருகஹ ஏஷ விப்ரதிஷ்டாந்தர சம்ருத்தஹ சம்ப்ரதி சமதேஷ வர்த்தினஹ தேன துராசதஹ பவிஷ்யதி. சோ வந்து ஆயுஷ்மன், திருப்பியும் ஆயுஷ்மன் கூப்பிடுறான் சூத்தன். அத உத்காதினி பூமிஹின்னு இங்க இவர் கொடுத்திருக்கார். சந்திரகலால பார்த்தேன்னா உத்காதினின்னு இருக்கு. உத்காத்தினா பாதஸ்கலனம் ஜனயதி இது உத்காத்தினி, ஸ்கலன பிரதானாக நிம்னோன்னதாக சமவிஷமாக. சோ வந்து வேகமா போகும்போது ஒரு தடுமாற்றம் வரலாம், ஒரு டம்பிள் ஆலாம் அந்த சாரியட் ஆனது, அந்த ஒரு பயத்தினால நான் ஸ்பீடா குறைச்சேங்கிறது ஒண்ணு. ராஜாவினுடைய புக்கை பார்த்தேன்னா உத்காத்தினின்னு இருக்கு. உத்காத்தினா உங்களுக்கு விஷமம், அத மிருகம் அனுகச்சதி ரதே பூமிம் விஷமம் அவலோக்கிய ஜடிதி ரஷ்மிம் சம்யம்ய கண்ட்ரோல் பண்றோம். சோ மிருகம் அனுகச்சதி அந்த மானை துரத்திண்டு போயிட்டு இருக்கும் பொழுது ரதே பூமிம் விஷமம் அவலோக்கிய, பூமியில விஷமம்னா இதுவா இருக்கு, ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு, இது மேடு பண்ணமா இருக்கு, அதை பார்த்துட்டு ஜடிதி ரஷ்மி சம்யம்ய, ரஷ்மிங்கிறது அந்த ரெயின்ஸ் கடிவாளம், அதை வந்து இழுக்கிறான். இழுத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, இழுத்ததுனால என்ன ஆறுது அப்படின்னா மந்தீகிருதக வேக, வேகமானது குறைக்கப்பட்டது. நன்னா இருக்குல்ல சம்ஸ்கிருதம், மந்தீகிருதக வேக, நான் குறைச்சு விட்டேன், நான் வந்து ஸ்லோவா போறேன் அப்படின்னு சொல்றத வந்து மந்தீகிருதக வேக, வேகமானது குறைக்கப்பட்டது. எதனால அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உத்காத்தினி உத்காத்தினி பூமிரிதி மயா, இந்த பூமியானது விஷமமா இருக்கு, சமமா இல்ல, ரொம்ப மேடும் பள்ளமா இருக்கு, அதனால என்னோட நம்மள வண்டியானது தடுமாறுறதுக்கு டம்பிள் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரஷ்மி சம்யம்ய, நான் வந்து சாரி ரஷ்மி சம்யமநாத் அந்த கடிவாளத்தை இழுத்ததுனால ரதஸ்ய மந்தீகிருதா வேகா, ரதஸ்ய வேகா மந்தீகிருதா, ரதத்தினுடைய அந்த வேகமானது குறைக்கப்பட்டது. மேலும் என்ன அப்படின்னா தேன மிருக ஏஷக விப்ரகிருஷ்டாந்தர சம்பிருதக. சோ அதனாலதான் தட் இஸ் அ ரீசன் ஃபார் விப்ரகிருஷ்டம் அந்தரம் எஸ்ய சக விப்ரகிருஷ்டாந்தரம், சரியா? அதாவது யாருக்கும் யாருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் ஆனது ஜாஸ்தி ஆயிடுச்சு. நோட்டீஸ் த மிருகம் கொஞ்ச நேரம் அப்புறம் பார்க்க முடியல. சோ அதனால அந்த விப்ரகிருஷ்டம் அந்தரம் எஸ்ய சக விப்ரகிருஷ்டாந்தர சம்பிருதக, அதனால்தான் அந்த ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் ஆனது வந்துடுத்து. அதுக்கப்புறம் தாம் பண்ண தப்புக்கு வந்து மன்னிப்பு கோர்ற மாதிரி அடுத்த சென்டன்ஸ் சொல்றாரு. அதான் இங்க போட்டிருக்கார் ராஜா, ரஷ்மிம் சம்யம்ய ஸ்வ அபராத பரிஹாராய விஸ்மயாவிஷ்டம் சுவாமினம் நிவேதயதி ஆயுஷ்மன் நிதி. அதான் ஆயுஷ்மன் ஆரம்பிக்கிறார், இந்த மாதிரி விஷமமா இருக்கு ரோடு, அதனால நான் வந்து வேகத்தை குறைச்சேன். சம்பிரதி இப்போ சமதேச வர்த்தினக தே துராசதக பவிஷ்யதி, இப்ப வந்து சமதேச வர்த்தினக அப்படின்னா ரோடு வந்து கொஞ்சம் ஈவன் ஆயிடுச்சு,
அதனால உனக்கு என்ன அப்படின்னா துராசதக ந பவிஷ்யதி. துராசதம் அப்படின்னா துக்கேன ஆசாதயிக்கும் சக்தியா, ரொம்ப கஷ்டப்பட்டு அடையணுங்கிற அவசியம். யுவர் நவ் எனி டைம் யூ வில் ரீச். நவ் ஐ அம் கோயிங் டு ஸ்பீட் த சாரியட், இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த சாரியட். எப்படி ஒரு குட்டி குட்டி விஷயம், ஒரு 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 பேரோட்டி துரத்திட்டு போறான் அவ்வளவுதான். அதுக்கு வந்து எவ்வளவு இது வந்து இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து கடிவாளம் அர்த்தம் சரியா. அபிஷவஹ அப்படிங்கறது உங்களுக்கு வந்து புளூரல்ல இருக்கு. அபி முச்சியந்தாம் அபிஷவஹ, முச்சியந்தாம் லோட்டு பாசிவ்ல இருக்கு. அபிஷவஹ முச்சியந்தாம், அந்த கடிவாளங்கள் விடப்படட்டும். அதாவது அபிஷுன்னு முன்ச கடிவாளத்தை விடு அப்படின்னு ஆக்டிவ்ல சொல்ற மாதிரி பாசிவ்ல சொல்றார். அபிஷவஹ முச்சியந்தாம், கடிவாளங்கள் விடப்படட்டும் அப்படின்னு சொல்றார் மேல. அதாவது அதாவது அதுக்கு அவன் சொன்ன முந்தின சென்டென்ஸுக்கு சமர்த்தனம் பண்ற மாதிரி. நவ் த ரோட் இஸ் கிளியர், இட் இஸ் ஈவன், ஐ வில் இன்க்ரீஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்ல உடனே எஸ் விடு, கடிவாளத்தை விடு அப்படின்னு சொல்றான் ராஜா. சரியா, இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இது திஸ் இஸ் நாட் அ மூவி வேற அந்த கார் ஸ்பீடு காமிக்கிற மாதிரி எல்லாம் காமிக்க முடியாது. எல்லாமே இவாளனுடைய ஒரு பாவத்தை வச்சுட்டு, இவாளனுடைய டயலாக வச்சுட்டு தான் ஆடியன்ஸுக்கு புரியும். அங்க அங்க வந்து அதுக்குன்னு மேடைய வந்து மேடும் பள்ளமாவா போட முடியும், போட முடியாது. சோ இந்த மாதிரி டயலாக வச்சுட்டுதான் இதனால ஸ்பீடு குறைஞ்சு போச்சு. என்ன ஒரு ராஜாவால ஒரு மான துரத்த முடியாதான், என்னது இது அசிங்கமா இருக்கு அப்படிங்கறது இல்ல, சிங்கமான துரத்தப்படுறது இல்லையே மான துரத்த முடியாதானே ஒரு மான அப்படின்னா, திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த ஸ்பீட் காட் ரெடிக்கு அதுதான். சரியா, அப்புறம் சூதக யதா ஆக்ஞாபயத் ஆயுஷ்மன் ரத வேகம் நிரூப்ய ஆயுஷ்மன் பஷ்ய பஷ்ய. மேல என்ன, எதா ஆக்ஞாபயதி ஆயுஷ்மன், நீங்க எப்படி எனக்கு கட்டளையிடுறீளோ அதே மாதிரி நான் வேகமாக ரதத்தை செலுத்துகிறேன். ஆயுஷ்மன் பஷ்ய பஷ்ய, பாருங்கோ பாருங்கோ அப்படின்னு சொல்ற படிங்கோ. முக்தேஷு ரஷ்மிஷு நிராயத பூர்வகாயா நிஷ்கம்ப சாமர சிகா நிர்பிருதோர்த்வ கர்ணாஹ ஆத்மோத்தைரபி ரஜோபிஹி அலங்கனீயா தாவந்தியமி மிருக ஜவாக்ஷ மயே மயா இவ நிஷ்கம்பாமரஷிகா நிவத்தோர்வகர்ணாக ஆத்மோதைஹின்னு ஒரு பாடம் இருக்கு, இன்னொன்னு ஆத்மோத்தி தைஹின்னு இருக்கு, ரெண்டுமே ஓகே. ஆத்மோத்தி தைரபி ரஜோபிஹி அலங்கனீயாக தாவந்தி அமி மிருக ஜவ அக்ஷமயா இவ ரத்யாக. சோ முன்னாடி ஸ்லோகத்துல வந்து மானை வர்ணிச்சாச்சு, இந்த ஸ்லோகத்துல குதிரைய வர்ணிக்க போற. ரத்யாக ரத்தியாகா அப்படின்னாலே எவைகள் ரதத்தை இழுக்கின்றதோ, ரதம் ரதம் வகந்தி இது ரத்தியாகா குதிரைகள்னு அர்த்தம். இந்த குதிரைகள் என்ன பண்றது அப்படின்னா ரத்தியாகா தாவந்தி அமீரத்தியாகா தாவந்தி, மெயின் சென்டென்ஸ் அதான். இந்த குதிரைகள் ஓடுகின்றன எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா இத்தனை நேரம் அவன் பிடிச்சு வச்சுட்டு இருக்கான், மொள்ளமா போனோம், ரோடு சரியில்லைன்னு, இப்ப விட்டுட்டான். முக்தேஷு ரஷ்மிஷு, ரஷ்மிஷு முக்தேஷு சத்சு, இதுவானது கடிவாளங்கள் விட்ட தருணத்தில் நிராயத பூர்வகாயாக, நிராயத பூர்வகாயாகனா முன்னாடி காயம், அதே அந்த பூர்வகாயாகங்கிறது காயசிய பூர்வம், அதே அந்த பிரதமா தத்புருஷம். சோ வந்து அந்த பூர்வபா காயத்தினுடைய பூர்வ பாகமானது நிராயதம் அப்படின்னா விஸ்திருத்தம், நன்றா நீண்டுபட்டது அப்படின்னா ஸ்டிஃபா இல்ல. அது கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கும் போது அந்த உடம்பு சுருங்கிக்கும் குதிரைக்கு, அதுவே விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அப்படியே நல்லா நீண்டுக்கும். எப்படிலாம் ஒரு காளிதாசன் வந்து எப்படி வந்து ஒரு குதிரைய வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிஷ்கம்ப சாமரசிகா, அது வேகரமா ஓடித்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாமரசிகா அதனுடைய காது ரெண்டு பக்கத்துலயும் இருக்கிற அந்த சாமரம், ஒரு அந்த சாமர இது மாதிரி என்ன சொல்றது, அங்க அதனுடைய சிக அதுக்கு ரெண்டு காதுக்கு பக்கத்துலயும் ஏதோ ஒண்ணு கட்டி வச்சிருக்கான். அது வந்து நிஷ்கம்பம், ஆடவே இல்லை, ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா போறது. நிபுரத ஊர்துவகரணாக, அப்படியே அதனுடைய ரெண்டு காது ஸ்டிஃபா மேல்கா இருக்கு, இப்படி தொங்கல, அவ்வளோ வேகமா போறது அது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆத்மோத்தி தைஹி அபி ரஜோபிஹி அலங்கனியா, தன்னுடைய குரம், தன்னுடைய அந்த ஹூஃப்,
அதிலிருந்து கிளப்பப்பட்ட ஆத்மோத்தி தைகி தன் காலிலிருந்து கிளப்பப்பட்ட ரஜோபிகி ரஜஸ்னா தூசி அந்த ரஜோபிகி அலங்கனியா அப்படின்னா அந்த ரஜஸே அதால பிடிக்க முடியல அப்படின்னா புழுதிங்கிறது அப்படியே ஜஸ்ட் டக்குன்னு மேல வந்துடும் அது கூட அதை டச் பண்ண முடியலன்னா அது எவ்வளவு ஃபாஸ்டா போறது வந்து தன்னுடைய காலனால கிளப்பப்பட்ட அந்த புழுதியால கூட அதை டச் பண்ண முடியல அப்படின்னா அந்த குதிரையினுடைய வேகம் எப்படி இருக்கும் ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறது இந்த குதிரை அப்படின்னா மிருக ஜவ அக்ஷமயா இவ ரத்தியாக அமீரத்தியாக தாவந்தி எப்படி தோன்றதா அப்படின்னா ஒரு குட்டி மானு அது என்ன வேகமா ஓடுறது அந்த மிருக ஜவம் மிருகம்னா மானு ஜவனா வேகம் அதனுடைய அக்ஷமா அப்படின்னா அது தாங்க முடியல மானு வந்து என்னோட இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறதா அப்படிங்கிற நான் விட்டேனா பாரு அப்படிங்கிற மாதிரி அமீரத்தியாக தாவம் அந்த அமீரத்தியாக தாவந்திங்கிறதுனால அது எப்படி இருக்கு அப்படின்னா நிராயத பூர்வகாயாக நிஷ்கம்ப ஜாமரசிகாக நிபுதோர்துவகர்ணாக ஆத்மோத்தி தைரபி ரஜோபிஹி அலங்கனியாக அமீரத்தியாக மிருக ஜவ அக்ஷமயா இவ தாவந்தி இதுவும் உபிரேட்சா உபிரேட்சா சுபாவோக்தி இது மிருகஜவ அக்ஷமயா இவ அந்த அந்த மிருகத்தினுடைய வேகத்தை தாங்க முடியாதது போல் ஓடுறது அப்படின்னா லிட்ரலி அந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் யோசிச்சு ஓடுமான அப்படிலாம் கிடையாது கவி வந்து பிரேட்சிக்கிறார் சரியா நல்லா இருக்கா சூப்பர் முக்தேஷு ரஷ்மிஷு நிராயத பூர்வகாயா நிஷ்கம்ப சாமரசிகாக நிபுதோர்துவ கர்ணாக ஆத்மோத்தி தைரபி ரஜோபிஹி அலங்கனியாக தாவந்தி அமி மிருக ஜவ அக்ஷமயா இவ ரத்யாஹ அதான் நெக்ஸ்ட் இங்க வந்து ராஜா வந்து ரஜோபிஹி வாயுனா ஆனிதைஹி ரஜோபிஹின்னு போட்டிருக்கார் எனக்கு வந்து அது சரிப்படல ஏன்னா வந்து ஆத்மோத்திதம்னு போட்டிருக்காரு அவரு ஆத்மோத்தி தைரபி ரஜோபிஹி அலங்கனியான்னு அப்ப எதுக்கு வாயுன்னு வாயுனால கலப்பப்பட்ட ரஜஸ்ன்னு நம்ம எதுக்கு சொல்லணும் இல்ல அந்த குதிரையினாலேயே கலப்பப்பட்ட ரஜஸ்னால பிடிக்க முடியல அத அலங்காரம் உத்ப்ரேக்ஷா அலங்காரம் இது வந்து வசந்த திலகா முன்னாடி வந்து சரக்தரா அதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணசாரை ததச்சக்ருக்கும் அனுஷ்டுப்பு ராஜா வந்து அதாவது இந்த மாதிரி அந்த குதிரைய வந்து ரிலீஸ் பண்ண உடனே அது எப்படி ஓடிதுங்கறத சூத்தன் வர்ணிக்கிறான் எப்படி ஓடுறது பாருங்கோ ப்ராபப்ளி இந்த மிருகத்தினுடைய வேகத்தை தாங்க முடியாமதான் இந்த குதிரைகள் ஓடுகின்றனவோ அப்படின்னு சொல்றான் அதுக்கு வந்து சத்தியம் இருக்கலாம் என்ன அப்படின்னா ஹரிதஹ ஹரீனுச்ச அதித்ய வாஜினஹ வர்த்தந்தே ஹரிதஹ ஹரீனு சொல்லும் பொழுது ஹரிதஹ அப்படின்னா சூரியசிய ஹரீனு அஸ்வான்னு அர்த்தம் சூரியனுடைய குதிரைகளுக்கு எவ்வாறு வேகம் இருக்குமோ அத அதித்ய வர்த்தந்தே இந்த இவே வாஜினஹ இந்த குதிரைகள் என்ன அப்படின்னா சூரியனுடைய குதிரைகளுக்கு எவ்வளவு ஒரு வேகம் இருக்குமோ அதாவது ஹரிதஹ ஹரீனு ச அப்படின்னு சொல்லும் பொழுதே சான் அங்க வந்து சூரியனுடைய குதிரைகளையுமே அப்படின்னு ஒரு எம்பசிஸ் அதனாலே உத்கர்ஷம் அதை விட இது பெட்டருங்கிறது சோ அதை அதித்ய இந்த வாஜினக வர்த்தந்தே இந்த குதிரைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வெதிரேகம் தெரியறது உங்களுக்கு என்னுடைய குதிரைகள் வந்து அதை விட பெட்டர் இங்க வந்து வர்ணிக்கிறது இவனுடைய குதிரை தானே சோ இது உபமேயம் உபமானத்தை விட இது வந்து வசதியா இருக்குங்கிறதுனால ஒரு வெதிரேகம் சொல்றார் அப்புறம் வாஜி அப்படின்னாலே குதிரைகள்னு அர்த்தம் கோட்டகம் வாஜினஹனா என்ன அர்த்தம் நீங்க சப்தகல்ப துருமத்துல பார்த்தீங்கன்னா பக்ஷவந்தா இத்தியர்த்தா இந்த இடத்துல அவன் அஸ்வஹான்னு யூஸ் பண்ணல சரியா வேற ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம் மூணு குதிரைக்கு ஏன் வந்து வாஜின்னு போட்டிருக்கான் இந்த இடத்துல அப்படின்னா அது வந்து வாஜினஹ இத்தியனேன கிம் பக்ஷவந்தஹ பக்ஷினஹ சரஸ்யவா சோ வந்து எங்க என்ன அப்படின்னா பக்ஷத்தோட இருந்தா பக்ஷம்னா விங்ஸ் அதோட இருந்தா எவ்வளவு வேகமா போகுமோ அந்த அளவுக்கு வேகமா போகும் அதனால எங்க வாஜினஹங்கிற பிரயோகம் சரியா
ஹரிநஸ்வான்னு சூரிய அஸ்வ இது வைஜெயந்தி நான் இதே எடுத்துட்டேன் இவரும் போட்டிருக்காரு பின்னாடி சூரியனோட குதிரைகளும் இதுல பாத்தேன் நானு சந்திரகலால பாத்தேன் ஆதித்ய ஹிரதயத்துல ஹரிதஸ்வம்ங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் சோ ஹரிதஸ்வம் அப்படிங்கறது உங்களுக்கு சூரியனோட சூரிய சதகம்லயும் வருது சூரிய சதகத்திலயும் சோ ஹரிங்கிறது இந்திரனுடைய குதிரைகளுக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு அதனால ஹரி ஹயஹா அப்படின்னு இந்திரனுடைய ஹரிதஹ சூரியனோட குதிரைகள் ஹரிங்கிறது இந்திரனோட குதிரைகள் போல ரெண்டையும் தாண்டி இவர் வந்து இது போட்டதுனால நான் இதை எடுத்துனுட்டேன் ஹரிதஹா சூரியனுடைய குதிரைகளுக்கு என்ன ஒரு வேகமோ அந்த வேகத்தையும் அதித்ய தாண்டிய அளவுக்கு இருக்கு இந்த வாஜினா அந்த வாஜினகாங்கிற பிரயோகம் தான் இங்க போட்டிருக்க வாஜினகா இத்தியனேன பக்ஷவந்தகா பட்சத்தோட இருக்கிறது இருக்கிறதுனாலயும் நம்ம அவ்வளவு வேகமா போறது அப்படியே விட்ட உடனே அப்படி ஓடுமா ஏன்னா முதலே நான் சொன்ன மாதிரிதான் உத்தராமச்சரித்திரத்துல சொன்னது சொன்னேன்னு அடுத்த கிளாஸ்ல நான் அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் அப்படின்னு வந்து சொல்றேன் சாதுனாம் புனராத்தியானாம் அர்த்தம் வாக் அர்த்தம் அனுவர்த்தது அவளுக்கு வந்து அப்படியே அந்த வார்த்தை வரும்போதே அதனுடைய அர்த்தமும் கூட ஸ்புரிச்சுட்டே வரும் சும்மா இஷ்டத்துக்கு வார்த்தையை விட மாட்டான் நம்மள மாதிரி பேசுறது கிடையாது தின்ன அரட்டை கிடையாது அந்த அந்த சப்தங்கள் வரும்பொழுதே இந்த அர்த்தத்துலதான் சொல்லணும்னு வரும் சப்தங்கள் அந்த மாதிரி அதனால அத வந்து நமக்கு எடுத்து சொல்றவா இந்த மாதிரி பெரியவா இருந்தா தானே ஏதாவது இசிகொல்ட்டு போட்ட புக்கை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஹரிதஹ அஸ்வஹ அப்படின்னு அஸ்வஹா ஊரல் போட்டுட்டோம்னு ஆச்சு கதை இல்லையா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் यद आलोके सूक्ष्मं व्रजति सहसा तद् विपुलतां यद् अधा यद् अधा विच्छिन्नं यद् अर्धे विच्छिन्नं यद् अर्धे अर्धे विच्छिन्नं अर्धे विच्छिन्नं भवति कृतसन्धानमिव तत् प्रकृत्या यद् वक्रं तदपि समरेखं नयनयोः न मे धूरे किञ्चित् क्षणमपि न पार्श्वे रथजवात् रथजवात् अदुदा कारणं ஏன் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த ரத்தத்தினுடைய வேகத்தினால அதுதான் அதனால காவியலிங்கம் இங்கேயே ஒட்டின்றோம் ரதஜவாத் ரத்தத்தினுடைய ஒரு வேகத்தினால ஏன் என்னென்னலாம் ஆறுது அப்படின்னா அதாவது நம்ம இத வந்து நம்மளே அழகா யோசிச்சு பார்க்கலாம் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம் ஏதோ ஆலோக்கே அங்க தூரம் வந்து வெறுத குட்டியா தெரியும் பை த டைம் பஸ் அங்க போகும்போது அதனுடைய ஸ்தூல ரூபம் நம்ம கண்ணுக்கு வந்துடும் அதே மாதிரி ஒரு மரத்துக்கு 300 மரத்துக்கும் ஏதோ ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிளைக்கும் இன்னொன்னுக்கும் விச்சின்னமா இருக்கும் பக்கத்துல போகும்போது கிருத்தசந்தானம் சேர்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வக்கரமா இருக்கு ஆறுகள் வந்து வக்கரமா போகலாம் இல்லைன்னா அங்க வந்து சரியா தெரியாம இருக்கலாம் ஆனா பக்கத்துல போகும்போது சமரேகம் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் எது வந்து தூரம் இருக்கோ கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துலயும் அது பக்கத்துல முடிவு நம்ம டிராவல் பண்ணும் போதே நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம் எஸ்பெஷலி குழந்தையெல்லாம் இருக்கும்பொழுது ஜாஸ்தி வந்து வேடிக்கை தான் பார்க்க சொல்லுவான் இப்ப இருக்கிற மாதிரி மொபைல் எல்லாம் கிடையாதுல்ல அப்போ ட்ரெயின்ல போறது அப்படின்னாலே வேடிக்கை பாக்குறதுக்கு தான் பஸ்ல போறதுனாலே வேடிக்கை பாக்கதான் சோ அந்த பஸ்ல போகும்போதோ ட்ரெயின்ல போகும்போதோ தூரத்துல தெரியும் அது நம்ம நினைக்கிறதுக்குள்ள பக்கத்துல வந்துடும் அததான் இங்க வர்ணிக்கிறார் இது எதுக்கு வர்ணிக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு வேகமா வந்து அந்த குதிரை போறது சோ அந்த ரத ஜவாத்து அந்த ரதத்தினுடைய அந்த வேகத்தினால் வேகத்தின் காரணத்தின் பொருட்டு எது ஆலோகே சூக்ஷ்மம் ஆலோகே ஜஸ்ட் அட் த ஃபர்ஸ்ட் சைட் எது ரொம்ப சூக்ஷ்மம் ரொம்ப குட்டியா தெரியறதோ சஹசா தத் விபுலதாம் விரஜதி சஹசா அப்படியே சடார்னு ஜட்டிதி இமிடியட்டா கொஞ்ச நேரத்துல அது என்னன்னா விபுலதாம் அப்படியே ஒரு ஒரு பெருசா ஒரு என்ன சொல்ற மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு இருக்கு பெருசா கண்ணுக்கு தெரியறது உடனே பெருசா தெரியறது அது ஏன் உடனே தெரிஞ்சுடுத்து அப்படின்னா அவ்வளவு நீங்க நம்ம டிராவல் பண்ற வெஹிக்கிள் அவ்வளவு ஃபாஸ்டா நம்மளை கூட்டின்னு போறதுன்னு அர்த்தம் எது அர்த்தே விச்சின்னம் எது வந்து கேப்போட இருக்கும் ஒரு ட்ரீக்கும் ஒரு இதுக்கும் புஷ்ஷுக்கும் நடுவுல இருக்கிறது விச்சின்னமா இருக்கும்பொழுது தூரத்துல இருக்கும்போது தெரியும் அது வந்து கிருத்தசந்தானம் இல்லாதது
அது வந்து எல்லாம் சேர்த்து விட்டு அப்படியே ஜாயின் டுகெதர் மாதிரி இருக்கு பக்கத்துல போகும்போது. பிரகிருத்தியா எது வக்ரம், வக்ரம் எது வந்து அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி இருக்கோ, ததபி நயனயோகோ சமரேகம் பவதி, அதுவும் என்ன அப்படின்னா கிட்ட போனவுடனே கண்ணுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தெரியுது. நமே தூரே கிஞ்சிப்பு க்ஷணமபி ந பார்ஷ்வே ரதஜவாது, எதுவும் எனக்கு வந்து ரொம்ப தூரத்திலயும் இல்ல, அதே சமயத்துல நான் கிட்ட வந்துட்டேன்னா என் பக்கத்துல இல்ல. ஏன்னா என் பக்கத்துல வர வஸ்து இந்த ரதஜவாது, அதுவும் கொஞ்ச நேரத்துல பின்னாடி போயிடுறது. சோ எதுவுமே நமே தூரே கிஞ்சித்து, எதுவுமே எனக்கு ஒரு தூரத்தில் இல்லை, கிஞ்சித்து க்ஷணமபி ந பார்ஷ்வே, என் பக்கத்துலயும் எதுவும் இல்ல. இது எல்லாத்துக்கும் எது காரணம்னா ரதஜவா. எப்படி வந்து தூரம் பக்கத்துல எல்லாம் அப்படின்னா அது ஒண்ணுக்கும் விரோதம் சொல்லிட்டு விரோதாபாச அலங்காரமும் இருக்கு, பரிகாரம் சொல்லிட்டே வர, சூக்மமாவும் இருக்கு, விபுலதாவும் இருக்கு, விச்சின்னமாவும் இருக்கு, கிருதசந்தானமாவும் இருக்கு, வக்ரமாவும் இருக்கு, சமரேகாவும் இருக்கு, தூரமாவும் இருக்கு, க்ஷணமாவும் இருக்கு. எப்படி அப்படின்னா இதுல தூரத்துல இருந்து பார்க்கும் போது சூக்மமா தெரியறது, பக்கத்துல வந்தோடனே அது அதனுடைய ரியல் சைஸ் நமக்கு புரிஞ்சுடுறது. தூரத்துல இருந்து பாக்கும்போது ஒரு விருட்சங்களுக்கோ ஒரு புஷஸ்க்கோ நடுவுல ஏதோ ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கு, பக்கத்துல வரும்போது எல்லாம் அடர்த்தியா காணப்படுறது. ஒரு ஆரோ ஏதோ ஒண்ணு வக்ரம் வளைஞ்சு போற மாதிரி தெரியறது, நம்ம கிட்ட வரும்போது சமரேகம் அப்படியே ஒரு 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 ஸ்ட்ரீம் அப்படியே கிளீனா ஃப்ளோ ஆற மாதிரி இருக்கு. எதுவுமே ரொம்ப நேரம் நம்ம கிட்ட தூரத்துலயும் இல்ல, எதுவும் பக்கத்துலயும் இல்ல. இதுதானே உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஐந்திரஜாலிகம் ஜகத்து, ஒரு இல்யூசரி வேர்ல்டுங்கிறது தானே அத்வைதத்துல. அதான் சொல்றாரு ரஜ்ஜு சர்ப்பவத்து, டக்குன்னு பார்க்கும் போது ஒரு ரஜ்ஜுவை பார்க்கும் போது சர்ப்பம் மாதிரி தெரியறது, கிட்ட போனவனே சீச்சி இது ரஜ்ஜுங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாயாஜாலிகமான ஜகத்து அப்படிங்கிறத காரணிக்கிறதுக்கோசரம் தான் கவி இதை எழுதியிருக்காருன்னு நம்ம ராமவர்மா சொல்லியிருக்காரு. புரியுதா? இதுல வந்து காவியலிங்க அலங்காரம், விரோதாபாசம், உத்ரேக்ஷா, சுபாவோக்தி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, சுபாவமா நேச்சுரலி அக்கறார விஷயங்கள், அதனால நீங்க சுபாவோக்தி சொல்லிக்கலாம். சிகரிணி விருத்தம் இது, இது மாதிரி சௌந்தரிய லகரி மாதிரி சரியா. அர்த்தாத் இங்க இந்த சந்திரகலால போட்டிருக்காரு பாருங்க, அர்த்தாத் ரத வேக அதிசய வசாத்து எது வஸ்து தூரத்த சூக்மம் திருஷ்டம் தடேவ சமீபமாகதம் ஸ்தூலம் திருஷ்யதே, எது ஒண்ணு எந்த ஒரு வஸ்துவானது தூரத்தா டிஸ்டன்ஸ்ல இருந்து குட்டியா தெரிஞ்சதோ ததேவ சமீபமாகதம் ஸ்தூலம் திருஷ்யதே, கிட்ட வரும்போது பெருசா தெரியறது. எது மத்தியே வியவஹிதம் ததேவ கிருத சந்தானம், வியவஹிதம்னா ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம், பிரேக்குன்னு அர்த்தம். எது வந்து மிடில்ல வந்து பிரிஞ்சு இருக்கோ ததேவ கிருத சந்தானம் திருஷ்யதே, கிட்ட பார்க்கும்போது அதுவே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. வக்ரம் ததபி தூரத்த சமரேகம் திருஷ்யதே, ஆஹா வக்ரம் ததபி தூரத்த சமரேகம் திருஷ்யதே, எது வந்து வக்ரமா தெரிஞ்சதோ அதுவும் சமரேகமா தெரியறது. தஸ்மாத் கிமபி வஸ்து மம ந தூரே நாபி சமீபே க்ஷணமபி அவதிஷ்டதே, எது இதானீம் தூரே ததேவ க்ஷணாந்தரேண சமீபே, எச்ச இதானீம் சமீபே ததேவ நிமேஷ மாத்திரேன தூரே வவதி. அழகா நீங்க பஸ்ல போகும்போது பாத்துக்கலாம், அத ரீச் ஆ போறோம், அது தூரத்துல இருக்கு, பட் கிட்ட வந்துடுறோம், கிட்ட வந்தோடனே இந்த இடத்தை தாண்டி போனோடனே பின்பக்கமா அது தூரத்துக்கு போயிடும். அதான் இவர் வந்து நரேட் பண்ற சரியா. இதுல ஒரு டவுட், காவியலிங்கத்துக்கு ரத ஜவஹன் சொன்னோம்னாக்கா உத்ரேக்ஷாக்கும் இப்ப அதே எப்படி சொல்றது? இது வந்து இது வந்து உத்ரேக்ஷாக்கு சொல்லும் பொழுது இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆசச் வந்து உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷாவை டினோட் பண்ற மாதிரி இவ மன்னியெல்லாம் இல்ல, இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாஜரேஷன் ஆஃப் த போயட், அவ்வளவுதான் இந்த மாதிரி. ஆமா இது ஆக்சுவலி உத்ரேக்ஷாவை விட ஐ வுட் சே காவியலிங்கம் கரெக்டா இருக்கு, இது ரதஜவாத்து இது எல்லாம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா மத்ததெல்லாம் அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பினாக்கி நீ பினாக்கி இவ காணப்படுகின்றான்னு சொல்லும் பொழுது அது அந்த மனசுல கல்பிக்கிற விஷயம், இது அந்த மாதிரி இல்ல, இது நிஜமாவே அந்த ஓடும் போது இது வந்து சின்னதா தெரியும், கிட்ட வரும்போது பெருசா தெரியுங்கிறது. ஐ வுட் சே சுபாவோக்தியே நல்லா இருக்கு இதுக்கு, உத்ரேக்ஷைய விட நீங்க சுபாவோக்தி அண்ட் காவியலிங்கம் காவியலிங்கம் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இங்க ஆக்சுவலி இவர் வந்து உத்ரேக்ஷா போடவே இல்லை ராஜா, இந்த சந்திரகலால தான் உங்களுக்கு வந்து. மேடம் குருதா சந்தானம்
சேர்த்தது போல அந்த இடம் உத்பிரேக்ஷா கரெக்ட் விச்சின்னம் பவதி தது கிருத சந்தானம் சேர்த்தது போல லிட்டரலி சேரல சேர்ந்தது போல இருக்கு பக்கத்துல ஆலோகே சூக்ஷ்மம் பிரஜதி சஹசா தத் விபுலதாம் யதர்த்தே விச்சின்னம் பவதி கிருதசந்தானம் இவ தத் பிரகிருத்யா யத் வக்ரம் ததபி சமரேகம் நயனயோ நமே தூரே கிஞ்சித் க்ஷணமபி ந பார்ஷ்வே ரத ஜவாத் சூத பஷ்ய ஏனம் வியாபாத்யமானம் சரசந்தானம் நாடயதி பாரு ஹே சூத பஷ்ய பாரு ஏனம் வியாபாத்யமானம் ஏனம் பஷ்ய கொல்லப்பட போகின்ற இந்த மிருகத்தை பாரு அப்படின்னு சொல்றோம் இஸ் கோயிங் டு ரிலீஸ் இஸ் ஆரோ எனி டைம் சரசந்தானம் நாட்டயதி அந்த சரச சரத்தை விடுறத பண்றான் நேபத்தியம் பின்னாடி ரூம் பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல இருந்து சவுண்ட் வருது என்ன போபோ ராஜன் ஆசிரம மிருகோயம் நகந்தவியோ நகந்தவியோ ஆசிரமத்தினுடைய மிருகங்கள் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார் அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் Oh.